ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு பணியாரமோ கார பணியாரமோ தக்காளி சட்னி ஒரு ஒயிட் சட்னி எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். சரிங்களா, இப்போ நம்ம வந்து வீட்டில் ஆப்பமாவும் நம்மக்கிட்ட மிச்சம் இருந்துச்சுன்னா இதே போல் ஆப்பமாவில் இந்த அளவுக்கு 1.5 கப் ரவையை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த ரவையை இந்த ஆப்ப மாவோடு ஜாயின் பண்ணி நம்ம எப்படி பணியாரம் சுடலாம், எவ்வளோ சாஃப்டாக வருங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல தக்காளி சட்னிக்கு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், பெரிய சைஸு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சரிங்களா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காஷ்மீரி மிளகாய். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும், காரத்தன்மை கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் 6 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு 2 வரமிளகாய், சாதா வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து பழுத்த பச்சை மிளகாய். இந்த ரோட்டோர கடைகளெல்லாம் வந்து கடவுரங்களை சட்னி, ரோட்டோர கடைகளில் சட்னி கொடுப்பாங்க கார சட்னின்ட்டு, அதில் இந்த வரமிளகாய் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது இந்த பழுத்த பழம்னு சொல்லுவாங்க. இதில் அது போட்டால் கலரும் கொடுக்கும், காரமும் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 யூஸ் பண்ணுறேன் தக்காளி சட்னிக்கு. இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் இருக்குது. இப்போ எப்படி வணக்கலான்னு காட்டுறேன், பார்க்கலாம். ஒரு கடாயை ஆன் பண்ணிட்டேன், சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஜாஸ்தி விட்டால் தக்காளி சட்னிக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடாய் காஞ்சிச்சு, இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இந்த ரெண்டையும் போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ அதே சமயத்தில் இந்த பக்கம் கடாயை ஆன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கடாயை ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம பணியாரத்துக்கு வெங்காயம் எல்லாம் வணக்கி அதில் போடணும், அதுக்காக பண்ணுறேன். இதிலே 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடுகுன்னு பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி. இந்த டைமில் 5-6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, காஷ்மீரி மிளகாய் அதை போட்டுட்டேன். 2 காரத்துக்கு வரமிளகாய் அதையும் போட்டுட்டேன். அந்த 2 பழுத்த பழம் பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டாச்சு. இதோடி அந்த 1/2 முறி தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் வணக்கிட்டு இதோடு வெட்டி வச்சுருக்கேன். 4 தக்காளி பழம், 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். அளவு கல் உப்பு போட்டுட்டேன். நான் எப்போவுமே கல் உப்பு தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். இப்போ இந்த டைமில் வாங்க, இங்கே நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லிக்கீரை எல்லாம் பொடியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடுகு ஜீரகம் வெடிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் இதெல்லாம் அதில் ஆட் பண்ணிடுறேன். 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 மல்லிக்கீரை. இவ்வளோத்தையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பணியாரத்துக்கு நான் இப்போ வணக்கிட்டுருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வணங்குறதுக்கு. இது ரொம்ப வணக்க வேண்டாம், சும்மா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நல்ல அந்த தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா சாப்ஸ் மாதிரி ஆகணும், நல்லா வணங்கணும் வெங்காயம் தக்காளி. அதனால் இது 1-10 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கு நம்ம கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம், வணங்கட்டும். இதை பார்க்கலாம், போதும். இந்த அளவுக்கு
ஜோடி சும்மா ரெண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட மறந்துட்டேன், அதனால் சரி வந்து போட்டுக்கேன். இப்போ நம்ம இதை இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் ஆப்பமாக மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்பமாவில் இந்த பணியாரத்தை செஞ்சு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோசை மாவில் பண்ணுறத விட இந்த மாதிரி ஆப்பு மாவில் பணியாரம் செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பணியாரத்துக்கு வந்து நான் தக்காளி சட்னியும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னியும் நான் செய்கிறேன். அதுக்கு ஒரு முடி தேங்காய் போட்டுக்கிட்டேன், மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு வெட்டி போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு கேஷ்யூ நட் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை வந்து நான் வந்து இன்றைக்கி தண்ணியே ஊற்றாமல் நான் வந்து பால் காய்ச்சி வச்ச பால் பாய்ச்சி வச்ச ஒரு 1.5 கிளாஸ் பால் இருக்கும், இதை தான் ஊற்றி ஊற்றி இந்த சட்னியை நான் அடிப்பேன். இதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ண மாட்டேன், இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கல் உப்பு போட்டுக்கிறேன், இப்போ இதை அடிச்சுட்டு வரேன். பால் ஊற்றி ஊற்றியே தான் இதை அடிக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதை போடுறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த அடுப்பை நான் ஆஃப் பண்ணியாச்சு, வணங்கிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சுட்டு அப்புறமா அரைக்கலாம். இப்போது இந்த ஆப்பமாவில் இந்த வெங்காயம் எல்லாம் வணக்கி போட்டோம் இல்லையா, இதில் இந்த ரவையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 கப் 1.5 கப் இருக்கும், நம்ம தேவையான அளவு அதில் போட்டுக்கலாம். நான் 2 கரண்டி போட்டிருக்கேன். இதுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா பூ, ஒரு முட்டை கொட்டி ஊற்றுறேன். இது முட்டை வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் முட்டை ஊற்றினா பிடிக்கும், அதனால் நான் முட்டை ஆட் பண்ணுறேன். முட்டை இல்லாமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த பக்கம் அடுப்பில் கடாய் போட்டுட்டேன் சூடாகிட்டு. இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நான் எல்லாமே இந்த மாதிரி பணியாரம் ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நான் இரும்புக்கல் தான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் சூடு வந்துருச்சுன்னா ஸ்பீடாக கடகடன் வேலையை முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் பணியாரம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாதாரண தோசை மாவில் ஊற்றுறதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இது பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக, ரொம்ப குறுகுறுப்பாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கணும். இதோடி 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பால் தான் ஊற்றி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு வரேன். இப்போது தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டுட்டேன், தேங்காய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேங்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் சிம்மில் வச்சுருங்க. 1 கொத்து கருவேப்பில, 1 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க, 2 ஜீரகம் போட்டுக்கோங்க, 1 பிஞ்ச் அளவு 2 ஜீரகம். ரெண்டு உளுத்தம்பருப்பு,
இந்த ஒயிட் சட்னியில் மேலே ஊற்றிடலாம். இந்த மிச்சம் இருக்கிற பாலையும் இதில் ஆட் பண்ணி இதிலே ஊற்றிடுங்க. இந்த பாருங்கள் பணியாரம் வெந்துருச்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பாருங்கள் ப்ரஷ் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆப்பமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ரவையும் நான் சொன்ன அளவுபடியே எல்லாமே எல்லாமே இந்த சொன்ன அளவுபடி போடுங்க. இந்த பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தக்காளி சட்னி அரைச்சாச்சு, இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை போட்டுட்டேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, வெள்ளை சட்னிக்கு தேங்காய் எண்ணெய், தக்காளி சட்னிக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சட்னிக்கு பெருங்காயத்தூள் டேஸ்ட் நல்லா வாசத்தை கொடுக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி. இப்போ அந்த பணியாரத்தை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பணியாரமும் 2 சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஆப்பமாவில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.